நாட்டின் பொருளாதாரத்தை சீரமைக்க மத்திய அரசு தொடர்ச்சியாக மேற்கொண்ட கட்டமைப்பு சீர்திருத்த நடவடிக்கைகளால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க வர்த்தக கவுன்சில் உச்சி மாநாட்டில் நேற்று காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பேசிய அவர், கொரோனா தொற்று பரவல் பிரச்சினைகளுக்கு மத்தியிலும் இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொருளாதாரம், வேளாண் துறை மற்றும் பல துறைகளில் தொடர்ச்சியாக கட்டமைப்பு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதனால் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மின்சார பயன்பாடு மற்றும் வரி வசூல் ஆகியவற்றில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றங்கள் இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதில் சாத்தியமான சூழல்களை உருவாக்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றால் அறிவிக்கப்பட்ட ஊரடங்கில் இரண்டு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து வங்கி வர்த்தகங்களும் டிஜிட்டல் பண பரிமாற்றங்களும் அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், உலக நாடுகள் எதிர்பார்த்ததை விட கொரோனா தொற்று பிரச்சினையை இந்தியா சிறந்த முறையில் எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். உரிய நேரத்தில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவால் கொரோனா பரவல் சங்கிலி உடைக்கப்பட்டு தொற்று கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். முகக்கவசங்கள், சானிடைசர்கள், வென்டிலேட்டர்கள் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் அப்போது குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.